ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாடு இணைந்துள்ள அனிதன்சந்தனுக்கும் ஜெயம் தமிழ்நிலையின் வணக்கங்கள். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லால் பார்க் வந்துருக்குங்க. ஓகேங்களா, பெங்களூர் லால் பார்க். ஓகேங்களா, பார்க் பக்கத்தில் தான் மூணுப்ட்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்ததுன்னா கரண்ட் இல்லை, நம்ம சோலார் ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறோங்க. ஓகேங்களா, ஒரு டிசி மோட்ரு ஒரு சோலார் ஃபிட் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், வந்து நைட்டும் ஆகிடுச்சு. ஃபிட் பண்ண நம்ம பேட்டரியில் தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, 40 AH பேட்டரி வச்சுருந்தா லைட்டு மட்டும் வேணும்னாங்க இப்போதைக்கு. ஓகேங்களா, போட்டு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சாரது பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் இருக்குது. மூணு ஃப்ளோர்னா கீழே சேர்த்து தான் மூணு ஃப்ளோர் கட்டி வச்சுக்கிறோம். அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கரண்ட் வாங்க முடியல. ஏன்னா வந்து அவங்க பாட்டியோட பரம்பரை சொத்து, அதனால வந்து அதை ஈஸி எடுத்து சீக்கிரமாக வந்து கரண்ட் வாங்க முடியல. ஏன்னா பக்கத்தில் பங்காளி பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, கரண்ட் இல்லாத ஒரு பக்கத்தில் பிரச்சனை, கரண்ட் விட மாட்டேன்ட்டு அதெல்லாம் பார்க்கறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஒரு மாடி வீடு கட்டு அதுலேயும் கரண்ட் இல்லைன்னா சோலார் மூலயமா கரண்ட் எடுத்து அவங்க வாழலான்ன்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். புரியுதுங்களா, பணம் எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம தேவை பூர்த்தி செஞ்சுக்கிறது நாமளாக தான் இருக்கோம். அதை தேடி வந்ததுக்கு நான் அவருக்கு சந்தோஷப்படணும். ஓகேங்களா, நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேனல் 200 வாட்ஸ் வந்து மோனோ கிரிஸ்டலின் ஜன் சோலார் வாங்கினுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MPPT சோலார் சார்ஜ் கூட 20 ஆம்ப்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து நார்மல் பக்கத்து வீட்டில் இருந்து கரண்ட் எடுத்து லைட்டாக தண்ணி எடுத்திருந்தாங்க. அப்போதைக்கு மட்டும் அது வந்து பார்க்கறது வந்து நம்ம டிசி பம்ப் இருக்குங்களா, இல்லை 12 வோல்ட்டு 64 அடி. ஓகேங்களா, இது 40 அடி தான் இருக்குது. ரெண்டு பேனலில் கனெக்ஷன் கொடுக்கும்போது சூப்பராக ரன் ஆகுது. ஓகேங்களா, அது வீடியோ என்னால் எடுக்க முடியல, சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கிராமத்தில், டவுனில் கரண்ட்டே இல்லாத வாங்க முடியாத பிரச்சனை வந்து ஏதோ ஒரு காரணங்களாக நிறைய பேர் கரண்டாக சில பகுதியில் தவிப்பாங்க. ஏன்னா நாம் பார்த்துட முடியாது. அப்போ வந்து நீங்கள் வீடியோ ஷேர் பண்ண முடியுமா, கண்டிப்பாக இந்த மாதிரி குறைய பார்க்கலாம். சோலார் மூலிமா எல்லாமே பண்ணலாம். இயற்கை வந்து இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாத. ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத 200 ரூபா 300 ரூபா 200 ரூபா. நமக்கு பல குடும்பம் வந்து அங்கே தான் தமிழ்நாட்டு நோக்கி வராங்க. ஆனால் இது வந்து நாமளும் அந்த மாதிரி ஆபாதம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கணும், தற்சார்புக்கு மாறிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. தற்சார்புன்னா நாமளே எல்லாம் நம்ம அடுத்தவங்களை நம்பி எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது, தானுக்கு தேவையானதே தானே தேடிக்கணும். தேடிக்கணும் வாழ்ந்தீங்கன்னா யாரையும் எதிர்பார்த்துக்கலாம். பெட்ரோல் தேவையாக இருந்தால் சோலார் பயன்படுத்திக்கலான்னு கொஞ்சம் காசு இம்ப்ரூவ் இது பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். பெட்ரோல் தேவையில்ல அப்படி, அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் மாடி வீடு போட்டலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணலாம். நம்மளுக்கு தேவையானது தானே தயாரிச்சிக்கலாம். அடுத்தவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கி அவன் 500 1000 சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதிகமாக காசு கொடுத்தா வாங்க முடியாது. அதனால் வந்து நான் தன் தலைவியை தானே செஞ்சுக்கிறது தான் தற்சார்புன்னு சொல்கிறது. ஓகேங்களா, புரிஞ்சுக்கிறதுனால அதனால் அடுத்தவங்களை டிமாண்ட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட போனால் தான் வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க. ஏன்னா வந்து இந்த உலகம் வந்து மாறிக்கினே வருது, எப்போ என்ன ஆகுனே தெரியாது. அப்போ வந்து நாம் தான் நம்மளை காப்பாற்றிக்கணும், யாரும் உங்களே வந்து காப்பாற்ற மாட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுங்கன்னு பார்க்கலாம். இதுதான் ஜங் சோலார். ஓகேங்களா, 200 வாட்ஸ், ஆப்பிளில் வந்து 13500 இந்த மாதிரில கிடைக்கும். ரெண்டு ஒன்றா வாங்கினீங்கன்னா. ஓகேங்களா, ஒயர் கொடுக்க மாட்டாங்க இதில், ரெண்டு இதில் ஒயர் வராது. நாம் தான் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா, 200 வாட்ஸ் மோனோ கிரிஸ்டலின் 12 வோல்ட்டு தான் இது. இதுவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷம் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசி பம்ப், 12 வோல்ட் டிசி பம்ப்பு. நம்மளது டிசி கரண்ட் தான் எரியுது. ஓகேங்களா, பேட்டரி வந்து மேலே வச்சிருக்கிறேன், பேட்டரி மேலே வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணது, எல்லாமே ஒயரிங் பண்ணி இந்த இடத்துல போட் வச்சு வந்து கரெக்டாக கிடைக்காதனால இங்கே நம்ம MPPT ஒன்று வச்சுருக்குறேங்க, நம்மளுடைய MPPT. ஓகேங்களா, இதுலேருந்து இப்போ கனெக்ஷன் போகுது.
12 வோல்ட் மேலேருந்து பேனல் வருது 3வது மாடியிலிருந்து. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூர் வந்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து லைட்டில் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? லைட்டில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. டியூப் லைட்டு அதே மாதிரி ஃபேன் இருக்குது, டிசி ஃபேனு. முன்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 3 அப்டிருக்கு மொத்தமாக டிசி ஹோமு கரண்ட்டுக்கு கிடைக்கலன்ட்டு சொன்னப்படியே வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணிக்கிட்டு. அதே மாதிரி ஒரு டிசி பம்ப்பு மேலே பம்ப் பண்ணுறதுக்கு தண்ணி. இதெல்லாமே வந்து நம்ம டியூப் லைட்டு தான். டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 2 அடி டியூப் லைட்டு. இது 290 ரூபா வரும். ஓகேங்களா? 1 250, இது வந்து 200 ரூபா வரும். 100 ரூபா வரும். இதில் 100 125 வரும். இது நாம் ரெடி பண்ணுறது தான். ஓகேங்களா? பிரைட்னஸ்ஸு அப்போ தான் காட்டுறேன் எப்படி வந்துருக்குன்ட்டு. இது டிசி ஃபேன். டிசி ஃபேன் ஒன்று. ஓகேங்களா? வேணுன்னா போட்டுக்கலாம். இது கம்மி விலை தான், 600 ரூபாய் 700 ரூபாய் தான் வந்துச்சு. இது அவங்களே வாங்கிட்டு வந்தாங்க டெல்லியிலேருந்து. வெளிச்சம் பாருங்க. கரண்ட் இல்லாத இடத்து கூட நம்ம சோலாரை வந்து பயன்படுத்திக்கலாம். மேலே 2 பேனல் ஜன் சோலார் வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க, அதுதான் கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டு. ஓகேங்களா? 1 ஃபீட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது களைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ரூம், இது 1 ஃபீட். என்னால் முடிஞ்சதும் முடிச்சு கொடுத்துட்டான். ஓகேங்களா? கீழே ஒரு 2 ஃபீட்டு லைட்டு, 2 ஃபீட் வந்து 2 லைட்டு, மேலே குண்டு பல்ப்பு 2, வெளியே ஆளில் மொத்தம் 2 ஃப்ளோரு, கீழே 1 ஃப்ளோர். ஓகேங்களா? 3 ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக டிசி தான் பண்ணிக்குது, கரண்ட் கிடைக்கல பக்கத்தில். பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா லார்பாக் பக்கத்துலே. ஓகேங்களா? சுத்தமாக ஏசி லைன்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் டீசல் லைன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஃபுல்லாக ஒர்க் ஆகும் சூப்பராக. 40 AC பேட்டரி போடுது, அதிகமாக போடணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கிற அப்படி காசு இல்லைன்ட்டு. ஓகேங்களா? மேனல் வந்து 200 வாட்ஸ் பேனல் வச்சுருக்கிறாங்க. 100 பேனல் இருக்குது. மோட்டர் ரெடி பண்ணும்போது அதை வச்சுக்கலாம். மோட்டர் டெஸ்ட் பண்ணிட்டா சூப்பராக ஒர்க் ஆகுது. 2 பேனலில் போட்டு. ஓகேங்களா? கரண்ட் இருக்குல்ல, ஸோ இல்லான்னு பண்ணிட்டு இல்லை, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்குது. ஒரு 1 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும், இல்லான்னு பண்ணோன்னு தெரியல. ஸோ மாதேஷ் வந்து எல்லா டிசி போட்டு கொடுத்தாரு. 40 AC பேட்டரி போட்டிருக்கோம், எல்லாரும் வந்து டியூப்லைட் போட்டிருக்கோம். ஸோ நல்லா ஒர்க் ஆகிருக்குது. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஓகே சார், மோட்டரும் ரன் பண்ணி போட்டுக்கிறோம். அது 2 பேனல் போட்டு அதை கொஞ்சம் எம்சிபி போடணும், அதுக்காக மோட்டரோட ரியால் போட்டுக்கிறோம். அது 100 வாட்ஸ், 150 வாட்ஸ். அது கனெக்ஷன் கொடுத்துருவோம். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ப்ளம்பர் வந்து கீழே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியும் நிறைய கஷ்டப்படுறாங்க கரண்ட் இல்லாத. ஓகேங்களா? இதில் வந்து கீழே வந்து பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸு, கீழே பம்ப் பண்ணுறதுக்கு வந்து டிசி பம்ப்பு எல்லாமே சோலாரில் பயன்படுத்துகிற மாதிரி போட்டு கொடுத்துருக்குது. ஏன்னா வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்ததுனால சோலார் காட்ட முடில. இன்னொரு நாளைக்கு இதுன்னும்போது நான் அதை காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், சூப்பராக ரெண்டாவது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படி. ஓகேங்களா? குடும்பம்லாம் இங்கே வந்துடுவாங்க, வாடி கொடுத்து இருக்காங்க கஷ்டப்பட்டு. இது இவங்களதுன்றதுனால கரண்ட் பங்காளி சண்டை இது மாதிரிலாம் வரும். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. இதை போக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. நிறைய பேர் எனக்கு தெரியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஷேர் பண்ணது மூலிமா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் வந்து கம்ப்யூட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி கொடுக்கும். ரீச் பண்ணி கொடுத்தோம்னா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் 2 பேர் தேடுவாங்க, எல்லாரும் தேடுவாங்க. இங்கே தான் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது நம்மளுடைய தேடுதல் மூலிமா தான் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி தேடி தான் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 2-3 வாரம் ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு போய் பண்ணி கொடுத்துட்டு வந்து நைட்லேயே தான் ஃபுல்லாக பண்ணேன். ஒயரிங்லாம் பண்ணேன், ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக செட் பண்ணிட்டு காலையில் வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அடுத்த டீல் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய் மாதேஷ், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.